பென் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐகான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். जटाट वीरलज्जल प्रवाह पावितस्थले गलेव लम्ब्य लम्बिताम्बुजंग तुंग मालिमा जटाट वीरलज्जल प्रवाह पावितस्थले गलेव लम्ब्य लम्बिताम्बुजंग तुंग मालिका இது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, எல்லாரும் கேக்குறவங்க கேட்டுருப்பாங்க. குச்சின நம்ம ஓட்டுக்கு என்ன என்ன டப்பு நம்ம சொல்லணும். இது முருகப்பெரு மணி அகத்திய அகத்திய அவர்களுடைய ஒரு தலைவர் இதுல அனைவரும் வணக்கம். நாங்கள் அகத்திய சன்மார்க்கோவையூரில் இருக்கிற ஐயாவுடைய நாமத்தை கொரட்டூர் கிளை வந்து கொரட்டூர் கிளை வச்சுருக்கோம். கொரட்டூர் மட்டும் இல்லாமல் சென்னையில் வந்து ஒரு 10-15 பிரான்ச்சஸ் இருக்குது. எல்லாருக்கும் வந்து அருட்கட்சி தானம், மதியத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அன்னதானம் எல்லாமே சிறப்பாக கொடுத்துட்ருக்கோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானத்தில் கலந்துக்கோங்க. ஐயா வந்து ராமலிங்க சுவாமிகள் அடுத்து நம்ம இந்த கலியுக தெய்வமாக இருக்கிறாரு. முருகனுடைய அவதாரமாக நம்ம ஆறுமுகாரன் மகாதேசிக சுவாமிகள் வந்து இப்போது தோன்றியிருக்காரு. இவர் வந்து 42 வருஷம் கடும் தவம் புரிஞ்சு இப்போ மக்களுக்காக ஞான யுகத்தை படைக்கிறதுக்காக ஐயா கடும் தவத்தில் இருக்காரு. இவர் ஐயா வந்து ஓங்காரக்குடியில் துறையூரில் இருக்காரு. நீங்கள் எப்போ வேணாலும் போயிட்டு பார்க்கலாம். அங்கவும் தர்மம் வந்து பல கோடி பேருக்கு தர்மம் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. தெய்வம் சுற்று வட்டார கிராமங்களுக்கு எல்லாத்துலேயுமே தானம் தர்மம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுங்க. புலால் ஊட்டுறத தவிருங்க. அசைவம் சாப்பிடாதீங்க. நவகுடி சித்தர்களுடைய நாமத்தை வந்து காலையிலும் சாப்பிட்டு ஓம் அகத்தீசாய நம்ம மகா மந்திரம் இருக்கு. இந்த காலையில் சாயந்தரமும் விளக்கேற்றி பூஜை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எல்லா நன்மையும் நடக்கும். ஒரு தொடர்ந்து ஒரு 48 நாள் தொடர்ந்து பூஜை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட் தெரியும். புலால் மருந்து நீங்கள் இதை செஞ்சீங்கன்னாவே ரொம்ப உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறத நீங்களே உணர்வீங்க. கடவுள்ன்றது நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து மேஜிக்கோ எதுவுமே செய்ய மாட்டாங்க. நம்மளுக்குள்ளே இறங்கி நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் தன்மையை உணர்த்துவாங்க. இதுதான் நம்ம ஐயா வந்து நீங்கள் தினமும் வந்து சித்தர்கள் ஞானத்தை வந்து ஜபிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஜோதியில் இறங்கி அவங்க உங்களுக்கான ஆட்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மனசார நீங்கள் தெய்வத்தை வந்து தினமும் காலையிலேயும் சாயந்தரம் விளக்கேற்றி பூஜை பண்ணிகிட்டே வாங்க. நாங்களும் அசைவம் சாப்பிட்டவங்க தான், எல்லாமே அசைவம் சாப்பிட்டவங்க தான். இப்போ ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஐயாவுடைய நாமத்தை சொல்லி முருகப்பெருமான் நாமத்தை சொல்லி நாங்கள் அவரை வழிபட்டு நான் அவர் மூலயமாக எங்களுக்கு உணர்த்தினது தான். எல்லாருமே அசைவம் சாப்பிட்டவங்க நம்ம துறையில் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் சென்னையில் இருக்காங்க. எல்லாமே சைவத்துக்கு மாறிட்டு அவங்கவுங்க தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச தொண்டுகளை நீங்கள் செய்யுங்க. 4 பேருக்கு அன்னதானம் செய்யுங்க. அசைவம் சாப்பிடாதீங்க. இதுதான் முக்கிய வேண்டுகோள். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சார்பாக முற்றிலும் இலவசமாக கொடுக்குறாங்க.